அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த டிவிஎஸ் ரேடியான் வண்டியை நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். இந்த வண்டி 2021 மாடலு, 2 வருஷம் யூஸ் பண்ண வண்டி தான். ஆல்ரெடி 37,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அதனால் வாங்குறப்ப என்னவோ கொஞ்சம் பிடிக்காம தான் வாங்கினேன். வாங்கி அதை யூஸ் பண்ண பிறகு தான் அதோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதோட மைலேஜாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வண்டி ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் மாடலில் காப்பி பண்ணி அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஸ்ப்ளெண்டர் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்காதீங்க. அதோட லெவல் வேறு. அந்த வண்டியை இந்த ரேடியானோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு டிசைன் மட்டும் காப்பி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வண்டியோட சீட் லென்த்து கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது. இது ஒரு ஃபேமிலி போனால் கூட இடவசதி ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி டிஆர்எல் லைட்டும் ஹாலோஜன் பல்பு உள்ள ஹெட்லைட்டும் கொடுத்துருக்காங்க. லைட் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. வண்டியை ஸ்லோ ஸ்பீடில் ஓட விட்டோம்னா தான் கொஞ்சம் ஸ்ப்ளெண்டர் மாதிரியே அப்படியே வந்து லைட்டு டிம்மாக இருக்குது, வெளிச்சம் கம்மியாக இருக்குது. இன்ஜினை ரைஸ் பண்ணோம்னா வெளிச்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இது ஒரு மைனஸ் தான், ஹெட்லைட்டை கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் காம்பி பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. காமி பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்கிறதுனால பிரேக் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டு வீலுமே டியூப்லெஸ் டயர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டில் 2.75x18 சைஸும் பேக்கில் 300x18 உள்ள டயர் சைஸும் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு உடஞ்சி போகாமல் லைஃப் இருக்குது. அடுத்து இந்த பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா 110 சிசி கொடுத்துருக்காங்க. 4-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. பழைய CD100SS ஒரு மாடல் இருந்துச்சு இல்லையா, அந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் மாதிரியே அப்படியே இருக்குது. நல்லா டுபுட்டுன்னு புல்லட் மாதிரி சவுண்ட் கேட்குது. இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ஒரு 100 சிசி இன்ஜின் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 3 பேர் போனால் கொஞ்சம் இன்ஜின் சிரமப்படுது, அது நார்மலாக நம்ம ஓட்டும் போதே ஃபீல் பண்ணலாம். மைலேஜ் கிங்குன்னு நிரூபிக்கப்பட்ட ஸ்டார் சிட்டியோட இன்ஜின் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த இன்ஜினோட லைஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நல்லா தான் இருந்துச்சு. அதே பெர்ஃபார்மன்ஸை இந்த இன்ஜினும் கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வண்டியை ஒர்க்ஷாப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு 60-65 கிடைக்குது 1 லிட்டருக்கு. ஒர்க்ஷாப் யூஸ்னாலே உங்களுக்கு தெரியும், ரஃப் அண்ட் டஃபாக தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருந்துமே சாலிடாக மைலேஜ் 60-65 கிடைக்குது. இந்த வண்டி BS4 கார்பரேட்டர் டைப் வண்டி. இப்போ வரக்கூடிய BS6 கார்பரேட்டர் இல்லாத வண்டியும் இதே மைலேஜ் எதிர்பார்க்கலாம். வண்டி ஓட்டும் போதும் உண்மையாகவே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஃபீல் குட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே நல்லா இருக்குது. குறை எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த வண்டியோட கியர் ஷிஃப்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன தான் ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி கியர் ஷிஃப்ட் பண்ணாலும் ஒரு ஸ்மூத் கியர் ஷிஃப்டிங் இல்லை. அதாவது எப்படி இருக்குன்னா கடிச்சு விழுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே நேரத்தில் ரன்னிங்கில் போகும்போது கியர் நல்லா தான் இருக்குது. 1st, 2nd, 3rd, 4th அப்படின்னு போடும்போது கியர் நல்லா விழுகுது. அதே இது 4th, 3rd, 2nd, 1st டவுன் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஒருவேளை BS6 மாடலில் இந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வண்டியில் அந்த ப்ராப்ளம் இருக்குது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் சரியாக மாட்டேங்குது. இந்த வண்டியில் நியூட்ரல் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வண்டியை சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டும்போது இதோட அகலமான ஹேண்டில் பார் கொஞ்சம் ஈஸியாக கட்டடிச்சு வளைச்சு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்குது. இதோட சஸ்பென்ஷனும் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. டெய்லினா ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுனு 70 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறேன். ஒன்றும் பெருசாக டயர்னஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுறவங்களுக்கு உண்மையிலே இந்த வண்டி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் மைலேஜும் நல்லா கிடைக்கின்றதுனால இது யார் வேணாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுக்குறாங்க, ப்ளூ கலர் கொடுக்குறாங்க, செர்ரி ரெட்டு கலர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கலர் இருக்குது. ஐவேரி, அப்புறம் பிளாக் அண்ட் ரெட்டு, இந்த மாதிரி நிறையா வேரியன்ட் கலர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்க்க நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த வண்டியோட விலையும் ஸ்ப்ளெண்டரோட விலையும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது 2021 மாடலில் நம்ம என்ன விலைக்கு வாங்குகிறோமோ அதை விட 20,000 ரூபா கம்மியாக இந்த வண்டியை நான் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஸ்ப்ளெண்டர் மாதிரி தான் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு இது போதுமான அளவு திருப்தியை கொடுக்குது. ஆரம்பத்தில் நான் கூட இந்த மாடலாக ஒருவேளை ஃபெயிலியராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வாங்குறதுக்கு தவிர்த்தேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த வண்டியை வாங்கி யூஸ் பண்ண பிறகு தான் தெரியுது உண்மையிலேயே இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸு, ஒரு நல்ல மைலேஜு, என்னோட தேவையை கரெக்டாக பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வண்டியாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வண்டியை உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன், தாராளமாக வாங்குங்க. மொத்தத்தில் இந்த வண்டியை செகண்ட்ஸில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். உண்மையிலேயே வண்டி நல்லா தான் இருக்குது. ஒரு சில குறைகள் இருந்தாலும் மொத்தமாக பார்க்கும்போது வண்டி நல்லா தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி கிடச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்ல மைலேஜ் இருக்குது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது,
விலையும் கம்மியாக கிடைக்குது. அதனால் இந்த வண்டி கிடச்சதுன்னா விட்டுறாதீங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.